மாலா பர்னிச்சர், சென்னை மற்றும் காரைக்குடி. நகர நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ சமீப காலமாக இ ஃபில்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இ ஃபில்லிங்கோட நடைமுறை எப்படி இருக்கு சார்? அது ஏற்கனவே இது ஹைகோர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ லோயர் கோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இப்போ 10 நாளாக வந்து எல்லா லோயர் கோர்ட்டுக்கும் இதோட சர்க்குள் போயிருக்கு. 10 நாளாகவே ஆன்லைன் ஃபைலிங் எக்ஸிக்யூட் ஆகிட்டது. இது ஒன்றும் பின்வாங்களா, 10 நாளாக எந்த கோர்ட்லேயும் வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பை கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ அதனை தொடர்ச்சி பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் அழைப்பு கொடுத்துருக்கு. அதுவும் நடைபெறப்போகுது. முதல்ல இந்த இ ஃபைலிங்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல்ல இது ஒன்று என்ன, சிஏஎஸ் டேட்டா பேஸ் அதில் மூலியமாக உள்ளது தான். முதல்ல ஒரு வழக்கறிஞர்களும் ஒரு நீதிமன்றத்தில் வந்து நம்ம பார் கவுன்சிலில், தமிழ்நாடு பார் கவுன்சில் வேறு ஒரு கோர்ட்லேயும் பார் அசோசியேஷன் உண்டு. அதில் நம்ம மெம்பராக இருப்போம். அந்த கோர்ட்டில் போயிட்டு நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட ஐடி கார்டு, நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்பாங்க. மெயில் ஐடி ஒன்று வேணும். மெயில் ஐடி வச்சு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துருச்சுன்னா நம்ம அது தயாராகிடுவோம். அந்த பாஸ்வேர்டை வச்சுட்டு நம்ம நீதிமன்றத்தில் போய் நேரடியாக செக்ஷன்லேயோ நீதிபதிக்கிட்ட, லோயர் கோர்ட்டில் நீதிபதிக்கிட்ட ஃபைல் பண்ணுவோம். இப்போ அந்தமாரி ஃபைலிங் இல்லை, நம்ம வீட்டிலே உட்காந்து நம்ம சிஸ்டத்தில் ஏற்றி பிரிண்டரை வச்சு ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அது ஃபைலிங் எடுத்துக்கும். எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம். மறுபடியும் அதில் கரெக்ஷன்னா மறுபடியும் அதை ரீசன் பண்ணோம், மறுபடியும் நம்ம கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் ஃபைல் பண்ணணும். முதல்ல ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி கொடுத்தோம் நீதிமன்றத்தில். இ ஃபைலிங் நம்ம மொபைலில் வந்து பைசா வச்சுக்கணும். அதுக்கான ஸ்டாம்ப்க்கான டியூட்டியை நம்ம அதில் ஏற்றிட்டோம்னா ஃபைலிங் ஓவர் ஆகிடும். இதுதான் ஜென்ரல். இப்போ வந்து டிஜிட்டல் மயமாகவே மாறிட்டு இருக்கிற உலகத்தில் இ ஃபைலிங் அப்படின்றது ஒரு எளிதான ஒன்று தானே, ஏன் வழக்கறிஞர்கள்லாம் எதிர்க்கிறீங்க? இ ஃபைலிங்கிறது எளிதான ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. காரணம், இதுக்கெல்லாம் வந்து சர்வர் வந்து கனெக்ட் ஆகணும். இப்போ ஒரு வழக்கறிஞர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாலை பொழுதில் வீட்டுக்கு வந்தோடனே நம்மளுடைய வழக்குகள், வீடு அல்லது அலுவலகம் வந்தோடனே எல்லாரும் அடுத்த நாள் ஃபைலிங்கான வழக்குகளை நம்ம தயார் செய்து அனுப்புவோம். ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் சர்வர் போகக்குள்ள கண்டிப்பாக அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. 10 நாளாக நாங்கள் ட்ரை பண்ணி தான் பார்க்குறோன்னா அந்த பாஸ்வேர்டே வரல. சில இடங்களில் பாஸ்வேர்டு இன்னும் கிடைக்கப்படாமல் இருக்குது. 10 நாள் ட்ரை பண்ணக்குள்ள கண்டிப்பாக அது எடுத்துக்க மாட்டேது. அது மாதிரி டிலே பண்ணுற விஷயம் இது கிடையாது. நீங்கள் ஒரு நீதி வேணும்னு என்கிட்ட வந்து நிற்கிறீங்க, நான் சர்வர் கனெக்ட் ஆகலைன்னு உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு பொருத்தமான ஆன்சரா? சர்வர் கனெக்ட் ஆகலை, அதனால் என்னால் ஃபைல் பண்ண முடியலைங்கிறது பொருத்தமான விடையாக இருக்க முடியாது. என்னோடய சக்திக்கு மீறின ஒரு விஷயமாக கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டரை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா அது அந்த டயத்துக்கு தான் வேலை செய்யும். அப்போ அது என்னோடய சக்திக்கு மீறினதாகிடும். இப்போ என்கிட்ட 10 வழக்கு இருக்குது. 10 வழக்கில் நீங்கள் ரொம்ப அர்ஜென்சி அப்படிங்கிற உங்கள் வழக்குக்கு நான் முழு முன்னுரிமை கொடுத்து உங்கள் வழக்கை நான் நேரடியாக போய் நீதிமன்றத்தில் சொல்லி, அங்கே சொல்லி இங்கே சொல்லி, செக்ஷனில் ஸ்பீடாக ஒர்க் பண்ணி, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி, ஃபாஸ்ட்டாக நம்பர் பண்ணி, ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து என்னால் உங்களுக்கு நீதியை பெற்றுத்தர முடியும். ஆனால் இது அப்படி இல்லை. மங்குனி வேலை பார்க்கணும். எல்லாமே ஒரே நேரத்தில் தான் ஏற்றோம், ஒரே நேரத்தில் தான் எடுத்துக்கோங்குள்ள எப்படி உங்களுக்கான நீதியை நான் பெற்றுத்தர முடியும்? சர்வர் இதுக்கான ஒழுங்கான ப்ராப்பர் சேனல் நம்மகிட்ட இருக்கா? உதாரணத்துக்கு, இப்போ கடந்த சில ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஆன்லைன் ஃபைலிங் வந்துருச்சு. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதம் ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகாமல் கிடந்துச்சு. தெரியுங்களா, டிசிஎல்ங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்திருக்காங்க, அதை கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அந்த சர்வரை, அது கனெக்ட் ஆகவே இல்லை, ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்போ 1 மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் மக்கள் கிடக்கிறோம், கண்ணீர் விட்டு அழுதார்கள். தொலைக்காட்சிகளில் நம்ம பார்த்தோம். எங்கள் நிலம் வித்தாதாங்க பொண்ணு கட்டி கொடுக்கலாம், கிட்னி ஆப்ரேஷன் வச்சுருக்கேன் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதார்கள். இது போன்ற மனிதாபிமானமற்ற செயல்களை கணிப்பொறியாளர் செய்ய முடியும், ஆனால் மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். எப்பா அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, சரி எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு முதல்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு மனுஷன் பண்ணி கொடுப்பான். மனுஷனை சொல்லலாம், மனுஷன் தவறு செய்வான் சார், லஞ்சம் வாங்குவான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இருக்குதா, நான் எதையும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனிதன்கிட்ட இருக்கிற ஹியூமன் பீயிங் கம்ப்யூட்டர்கிட்ட இருக்காது. ஒரே நேரத்தில் எல்லோரும் உட்காந்து ஈவினிங் ஃபைல் பண்ணுறதுன்னா உங்களோட வழக்கோட அவசரம், உங்களோட அவசரம் எனக்கு தெரியும், கம்ப்யூட்டருக்கு தெரியாதே. அது பேப்பரை எடுத்து ஃபைல் பண்ணி சார் அத்தோடு போச்சா, மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகல, இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நான் நீதிபதிக்கிட்ட சப்மிட் பண்ண தானே வேணும். சரி, இ ஃபைலிங் பண்ணதோட இன்னும் நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுங்கள், அல்லது வீட்டில் உட்காந்து சிஸ்டத்தில் உட்காந்து ஆர்கியூ பண்ணுங்கன்னா சார் எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் உங்கள்கிட்ட ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணணும், நீங்கள் மேட்ச் பண்ணி பார்ப்பீங்க. எதை, இ ஃபைலிங் ஒரு டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பீங்களா நீதிபதி? பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? பார்க்கக்குள்ள மேலும் அது டைம் டிலே தானே ஆகும். ஆல்ரெடி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க, சாதாரண பேசிக் ஃபோன் வச்சுருக்க வழக்கறிஞர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, எங்கள் சகோதரர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அது காரணம் வறுமை, இயலாமை. நீங்கள் வக்கீல் தொழில்னா என்னமோ கோடி கோடியாக கொற்ற தொழில்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. 2 மோர் எக்ஸ்டெண்ட் இருக்குது.
அண்ணாந்து பார்க்குற மாளிகையும் இருக்குது, குடிசையும் இருக்குது, ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ குறைந்தபட்சம் இ ஃபைலிங் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன் கேட்டேங்க. ஒரு டெஸ்க்டாப் குறைச்சலாக ஒரு 80,000 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்கினா நல்ல சிஸ்டம் வாங்க முடியாது. புது சிஸ்டம், பிரிண்டரு, ஸ்கேனர், இதுபோக ஒய்ஃபை, இதெல்லாம் வேணும்ல. இதெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபா வேணும் வேண்டாமா? இதுக்கெல்லாம் காம்பேக்டாக உட்கார்றது ரூம் வேணும், உண்டு தானே? இதெல்லாம் வேணும், 2 லட்சம் ரூபா வேணும். 2 லட்சம் ரூபா இருந்தால் எங்கள் வழக்கறிஞர்கள் நல்ல ஒரு அலுவலகமே போட்டுருவாங்களே. அலுவலகம் இல்லாத வழக்கறிஞர்களே நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். அலுவலகம் போட முடியல, வருமானம் பத்தலை, குடும்ப கமிட்மெண்ட்டு, இதில் இப்படி 2 லட்சம் ரூபாய்க்கு நீ செய்யணும்னு சொல்கிறாங்க. இது போக மாவட்ட நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தந்த பார் இருக்குல்ல, அந்தந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு பார், அதில் வந்து நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும். ஒரு கம்ப்யூட்டருமா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 30-50 வழக்கறிஞர்கள் கூட ப்ராக்டிஸ் வருவாங்க. ஒரு கோர்ட்டில் 50 பேரில் 25 பேருக்கு வழக்கு இருக்கிறதா வச்சுக்கோம், 25 பேர் ஒரே நேரத்தில் ஃபைல் பண்ண முடியுமா? கம்ப்யூட்டர் தானே, அதுவும் எடுத்து ஸ்கேன் பண்ணணும், பேப்பர் லோட் பண்ணணும், எல்லாம் செய்யணும் தானே, பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பண்ண முடியாது, ஒரே நேரத்தில் ஃபைல் பண்ண முடியாது. அப்போ இது போன்ற நடைமுறை பிரச்சனைகள் இங்கே இருக்குது. நீங்கள் நானே சொல்கிறேன், நீங்கள் கொண்டு வந்ததை பற்றி நான் தப்பு சொல்லலை, அதை படிப்படியால் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கு பற்றியான புரிதல் எங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கணும்ல, இது எப்படி ஃபைல் பண்ணணும். இப்போ இனி வரும் காலங்களில் சட்டக்கல்லூரிகளில் நான் கேட்குறேன், யூனிவர்சிட்டியை சொல்கிறேன், ஒரு பேப்பரே வச்சுருங்க, இ ஃபைலிங்கோட பேப்பரே ஒன்று வச்சுருங்க, ஒரு தனி சிலபஸ் ஒன்று வச்சுருங்க, எப்படி ஃபைல் பண்ணணும், எப்படி போகணும்னு. நல்ல விஷயம் நான் இதில் இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கான கேஸை நான் ஃபைல் பண்ணிடலாம். என்றைக்கு ஆர்கியூமெண்ட் வருதோ அன்றைக்கி நான் போனால் போதும், உண்டு தானே? இங்கேருந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு நான் இப்போ ஒரு வழக்கை ஃபைல் பண்ணிடலாம். ஆஃபீஸில் உட்காந்து என்றைக்கு ஆர்கியூமெண்ட் வருதோ அன்றைக்கி போயிடலாம். எத்தனை பேருக்கு இதுக்கான அவசியம் இருக்கிறது? எல்லோரும் டெய்லி மதுரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் போயிட்டுருக்கோமா? இல்லை இல்லை, அன்றாடம் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வர்றோம், அதை ஃபைல் பண்ணுறோம், காலையில் ஃபைல் பண்ணுவோம், ஓப்பன் கோர்ட்டில் கொடுப்போம், ஸ்டாம்பை ஒட்டி கொடுப்போம். முக்கியமானது, ஸ்டாம்புக்கு நீங்கள் செல்லில் பணம் வச்சுருக்கணும், உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கணும். அக்கௌண்ட்டே இருக்க மாட்டேது பாதிப்பட்ட, இல்லை அக்கௌண்ட்டில் வர பணம் வச்சுருக்கணும். ஓப்பன் கோர்ட்டில் கொடுப்போம், யூஸ்வலாக இப்போ இருக்கிற நடைமுறை, ஓப்பன் கோர்ட்டில் கொடுப்போம், அவங்க கையெழுத்து கொடுப்பாங்க, அடுத்த செக்ஷனுக்கு போவோம், கரெக்ஷன் இருந்து செக்ஷனில் போய் நாங்கள் கரெக்ஷன் பண்ணி எழுதிட்டு கையெழுத்து கொடுத்துருவோம், அடுத்த நாள் விசாரணைக்கு வரும், நாங்கள் ஆர்கியூ பண்ணிப்போம். இதுதான் நடைமுறையில் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா செக்ஷனில் கொண்டு ஃபைல் பண்ணுவோம், அவன் கரெக்ஷன்லாம் மட்டும் யார் நம்பர் பண்ணி கொடுப்பாங்க, லிஸ்ட்டில் வந்துடும். இதுதான் நடைமுறையில் இருக்குது. ஒரு அக்யூஸ்டாக அழைச்சிட்டு வருவாங்க, பெயிலபுள் அஃபென்ஸ், அதாவது ஜட்ஜே ஓன் பெயிலில் விடுவார். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அக்யூஸ்டாக அழைச்சிட்டு வரும், நாங்கள் பெயில் பெட்டிஷன் நீட்டுவோம், பெயில் பெட்டிஷன் நீட்டுவோம், ஜட்ஜிக்கிட்ட பார்த்துட்டு பெயில் கிராண்டட், சூரிட்டி கொடுத்துட்டு போங்கம்பாங்க. இதில் அந்த மாதிரி நடைமுறை பண்ண முடியுமா? அக்யூஸ்ட் எப்போ போலீஸ் கூட்டியாக இருந்து நான் எப்போ ஆன்லைனில் ரெடி பண்ணி ஏற்றி வைக்கிறது நடைமுறை சாத்தியமாக? இது இல்லை. இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் எதிர்க்கிறதுக்கான காரணமாக இருக்கா? இதனால் மக்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுவாங்கம்மா, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் மேலோட்டமாக அது பார்த்தா இப்போ தெரியல, நாங்கள் இதே துறையில் இதிலே ஊறி கிடக்குறோம், எங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ பெரிய ப்ராக்டிக்கல் பிரச்சனை வரப்போகுதுன்னு. சரி, இருந்தாலும் இப்போ அதிகமான லஞ்சம் ஊழல்லாம் அதிகரித்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக தானே இருக்கும். லஞ்சமே இல்லாத துறை எங்கள் துறை, லஞ்சத்துக்கே வேலை கிடையாது எங்கள் துறையில். யார் எங்கள்கிட்டருந்து லஞ்சம் வாங்கி பார்க்க போகிறாங்களா? இல்லை, தினந்தோறும் வரக்கூடிய செய்திகள் வழியாக வந்து பார்க்குற விஷயம், எங்கள் துறையில் லஞ்சமே கிடையாதுமா, எந்த எங்கள் துறையில் லஞ்சத்துக்கே வேலை கிடையாது. ஏன்னா நாங்கள் வாங்குறதே லஞ்ச காசு மாரி கொஞ்சம் தான் வாங்குகிறோம், இது நாங்கள் எங்கே லஞ்சம் கொடுக்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வரப்போகுது செய்யப்போகுது, ஆன்லைனுங்கிறது ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான். நீங்கள் படிப்படியாக கொண்டு வந்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்கிறோமே, இப்போ நான் மறுக்கலையே, முதல்ல எங்களுக்கான பயிற்சி கொடுங்க, திட்டத்துக்குன்னு கொண்டாந்து கொடுத்தா எப்படிமா ஏற்றுக்கிறது? இன்றைக்கி போய் பாருங்கள், இந்தியன் பேங்க்லாம் சிஸ்டமே என்னென்னு தெரியாது, பார்த்து பார்த்து அடித்து அடித்து பணம் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்களா இல்லையா? இந்தியன் பேங்கில் உங்களை மாதிரி எலவட்ட பிள்ளையே கடை கடை கடைன்னு அடித்து தள்ளுறாங்க. வயசான டிக்கெட்டெலாம் என்ன பார்த்து பார்த்து ஓகே கொடுக்குதா இல்லையா பேங்கில்? அதுக்கு நேரடியாகவே எண்ணி கொடுத்துருக்கலாம், அவங்க கையெழுத்து போட்டு நம்ம பணத்தையாவது வேகம் வாங்கிட்டு போயிடலாம். இது போக நிறைய துரு பிடிச்ச சிஸ்டங்கள் நம்ம நீதிமன்றங்களில் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பெயில் ஆகுது, அக்யூஸ்ட் எங்கே இருப்பான், ஜெயிலில் இருப்பான். இந்த பெயில் ஆர்டர் காப்பி எப்படி போகுது தெரியுமா? சூரிட்டியெல்லாம் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் போட்டு க்ளோசர், கோர்ட் சீல் போட்டு க்ளோசர் பண்ணுவாங்க. கோர்ட் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு போகிறது ஒரு நடைமுறை, இப்போ அதுவும் முடியாதுன்றாங்க. புடலில் கோர்ட் ஸ்டாஃப் கொண்டாந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. போஸ்டலில் போட சொல்கிறாங்க. ஒரு பெயில் ஆர்டர் காப்பி கையில் வாங்குறதுக்கு ஈவினிங் 5:30 கூட சில டைம் ஆகிடுது. ஆனால் நாங்கள் இருந்திருந்தோம்னா அந்த கோர்ட் ஸ்டாஃப் ஒரு காரில் அழைச்சிட்டு போய் 6 மணிக்கு கொண்டு கொடுத்து கொடி, தேசிய கொடி இறக்கிட்டாக்க அதுக்கு மேலே அக்யூஸ்ட் வெளியே விட மாட்டாங்க, பெயில் ஆர்டர் வாங்க மாட்டாங்க. நாங்கள் நேராக அழைச்சி போய் சீக்கிரமாக கொடுத்து அன்றைக்கே அழைச்சி விட்றோம். ஏன்னா பெயில் இந்த பிறகு ஒரு சிறைவாசி பிரிசனர் ஜெயிலில் இருந்தால் அது அஃபென்ஸ், அது இல்லீகல் கஸ்டடி, உனக்கான பெயில் நீதிமன்றம் கொடுத்துருச்சு. இதுதான் நாங்கள் செய்கிறோம், இதை தான் கிளையண்ட்டு விரும்புவாங்க.
இன்னைக்கு இருந்தால் இன்னைக்கு விட்டால் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஆகிடும் நினைப்பாங்கல்ல. ஆனால் இது எப்படி சொல்கிறாங்கன்னா போஸ்டரில் போடணும். இந்த வெள்ளிக்கிழமைனா புரிஞ்சு போச்சு, சனிக்கிழமை போஸ்ட் எடுத்து கொண்டு போய் சீல் குத்தி ஞாயிற்றுக்கிழமை டெலிவரி ஆக போகிறதில்ல. திங்கக்கிழமை காலைல டெலிவரி பண்ணால் திங்கக்கிழமை சாயந்தரம் 3 மணிக்கு வர்றானா, 4 மணிக்கு வர்றானா, 5 மணிக்கு வர்றானா, எந்த அறிவுறுத்தலும் இருக்காது. ஜெயிலேருந்து வெளில வர்ற பிரசனருக்கு 10 பைசா பணம் இருக்காது அவன்கிட்ட, ஏன்னா ஜெயிலில் வந்து எடுத்து வரக்கூடாது. அப்போ அவன் எங்கே எப்படி வீட்டுக்கு போக முடியும்? வீட்டில் உள்ளவங்க நின்று அழைச்சிட்டு போனால் தான் உண்டு, இல்லைன்னா அவன் நிற்க வேண்டியதான் பேனு ரோட்டில். இதுதான் நடைமுறை. இப்போ இந்த நடைமுறையை மாற்றலாம்ல, ஓட்டில் பெயில் ஆகிட்டுன்னா இங்கேருந்து கோர்ட்டுக்கு ஒரு ஜெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்புகிற சிஸ்டம் கொண்டு வரலாம்ல. இவ்வளோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கல, கோர்ட்டுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, ஜெயிலில் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இந்த அக்யூஸ்டுக்கு நடைமுறையில் அனுப்பலாமா அனுப்பக்கூடாது? இன்னமும் அக்யூஸ்ட ஜெயிலேருந்து வண்டி வச்சு கோர்ட்டுக்கு தூக்கிட்டு வந்து கொண்டாந்து விட்டு போயிட்டு இருக்காங்க. தேவையில்லாத செலவு தானே கவர்மெண்ட்டுக்கு. அவன் அங்கேருந்து ஆன்லைனில் வீடியோ கால், கொஞ்சம் பேரை தான் வீடியோ காலில் காமிக்கிறாங்க. சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து என்னதுன்னா, அந்த நடைமுறையை விட இப்போ இ ஃபைலிங் வந்து கொண்டு வரதை விட அந்த சிஸ்டமேட்டிக்காக தான் வந்து நீங்கள் வந்து தவறு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை சரிப்படுத்தினாலே இது சரியாக போகும் தானே சார்? முதல்ல சிஸ்டம் இது, இது நீ கடைசியாக அவங்க நின்று சரிப்படுறாங்கிறீங்க. பழம்பெருமைகள் பிணி பேச வேண்டாம் அப்படின்னு. நான் பழம்பெருமை பேசல, நான் புதுசா வர இன்னோவேஷனை வரவேற்கிறமா ஏத்துக்கிறேன், நான் அதுல மாற்றுக்கிறது பேசல. ஆனா இவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கு, இங்க நடைமுறையில இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் ஜெயில இருந்து எஸ்கார்ட் போலீஸ் வச்சு ஜெயிலுக்கு கொண்டு வர்றீங்க, ஸ்டேஷனுக்கு போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரீங்க, அவன் தப்பிச்சு ஓடுறான் போடுறான்ல. அப்போ நல்ல மருத்துவம் இல்லை தானே உள்ள ஜெயிலில்? எதுக்கு அக்யூஸ் கொண்டாந்து நல்ல வெளியே கொண்டு வரீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? உள்ளே மருத்துவம் வச்சு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுங்களேன். தப்பிச்சு ஓடிட்டாலும் நீ ஸ்டாலினில் ஒருத்தன் விழுந்து ஓடிட்டானோ இல்லையா, அப்போ நீங்கள் ஜெயிலுக்கு கொண்டு வர்றீங்க, இது எவ்வளோ கஷ்டம். அது வயலில் ஒருத்தன் ஓடிட்டா என்ன செய்வீங்க? கோர்ட்டுக்கு கொண்டு வரீங்க, கோர்ட்டோட டைம் வேஸ்ட் ஆகுது, இவங்களை பார்க்குறதுக்கு ஒன்று நவராகுது. யார் வந்திருக்கா, அப்பா பேர் என்ன, மச்சங்காட்டு, இத்தனாம் தேதி வாய்தா, இதுக்காண்டி தானே கோர்ட்டுக்கு வர்றான். இப்போ எந்தெந்த அக்யூஸுக்கு விட்னஸ் வர்றாங்களோ அவங்களும் மட்டுமாவது கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு கொண்டு போகலாம். ஏன்னா விட்னஸ் வரக்குள்ள கண்டிப்பாக அக்யூஸ்ட் இருக்கணுமா, ஏன்னா ஐடென்டிட்டி பண்ணணும் இவன் தான். ஓகேவா? அவனை மட்டும் அழைச்சிட்டு வந்து கொண்டு போய் விடலான்னு சின்ன சண்டை கேஸில் உள்ள உடனே அழைச்சிட்டு கொண்டு வந்து விட்டுருப்பாங்களான்னு கேட்குறேன். இது எவ்வளோ பெரிய பழமைவாதத்தை வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் விட ஹைகோர்ட்டில் நீங்கள் ஒரு ரிட்டு போடுறீங்க, ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ். ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் ஆகும், அதுக்கு பிறகு கேஸ் லிஸ்ட்லேயே வராது, அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் கேஸ் தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 கேஸ் ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோம், 200-209 கேஸ் போடுவாங்க. ஆனால் ஒரு 100 கேஸுக்கு மேலே விசாரணை எடுக்க முடியாது. 100 கேஸ் ரீச் ஆகுதுன்னா என் கேஸு 101வது கேஸாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அடுத்த நாள் காலையில் அதே கோர்ட்டில் அதே ஜட்ஜிக்கிட்ட என் கேஸ் 100வது கேஸாக வரணும்னு சொல்லுங்கள். என் கேஸ் 101வது கேஸு, 100 கேஸ் வரையும் முதலால் எடுத்துட்டாங்க, அடுத்த நாள் என் கேஸ் வரும்ல 101வது கேஸாக இருக்கும், அடுத்த ஒரு முதல் கேஸாக வரும், வராது. அடுத்த நாள் ஃப்ரெஷ் லிஸ்ட் 200 கேஸ் போடுவான், நம்ம கேஸை போடவே மாட்டாங்க. இதுதான் ஹைகோர்ட்டோட சிஸ்டம். இப்படி ஒரு துரு பிடிச்ச பழைய சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நான் கொண்டாந்து கரெக்ஷன் பண்ணுறேன்னு இயலாத லோயர் கோர்ட்டில் எங்களை மேலே ஆளுக தலையில் வைக்கிறது எந்த வகையில் நியாயம்? நாங்களே முடியாது, நாங்கள் எங்கள் தலையில் கொண்டாந்து இதை வைக்கிறீங்க. என் கேஸ் அடுத்த நாள் முதல் கேஸாக வரணும்ல ஹைகோர்ட்டில், வராது. அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக 200 கேஸ் போடுவாங்க, அதோட போச்சு. அந்த கேஸ் வந்துச்சுல என் கேஸு, அதோட போச்சு, அதை திருப்பி கொண்டே வர முடியாது, லிஸ்ட்டில் வரவே வராது. இதை பார்க்குற நீதி அரசருக்குன்னு சொல்கிறேன், வழக்கறிஞர்கள்னு சொல்கிறேன், இது வழக்கறிஞர்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனை, வரவே வராது மற்றோட. சார், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இப்போ நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஆன்லைன் முறைகள்லாம் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட வந்து இந்த மாதிரியான ஆன்லைன் முறைகள் வந்துருச்சு. ஆனால் இன்னும் நீங்கள் மட்டும் இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? ரிஜிஸ்டர் ஆஃபீஸை ஃபுல்லாக சரி பண்ணிட்டு தான் ஆன்லைனில் கொண்டு வந்தான். முதல்ல பட்டா சிட்டா எல்லாம் கம்ப்யூட்டரில் ஆன்லைனாக ஏற்றிட்டாங்க. உங்கள் எஃப்எம்பி மேப்பரே ஆன்லைனில் இருக்கு, ப்ராப்பராக கொண்டு வந்தாங்க. இதை ப்ராப்பராக கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் கடைசியாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்தான். முதல்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணாமல் ஆன்லைனில் ஃபுல்லாக படித்தவங்களை இறக்கி வச்சு இந்த இந்த பூமியோட மேப்பு ஆன்லைனில் இருக்கா இல்லையா, டக்குன்னு தட்டுங்க, சர்வே நம்பரை பட்டா இன்னொரு பேரில் இருக்கு இந்த நிலம், என் பேர் போட்டு இன்னொரு அப்பா, டக்குன்னு தட்டுங்க, டாக்குமெண்ட்டு மதர் டாக்குமெண்ட்டு, இன்னாரோட அப்பாட்ட இருந்து இந்த இடம் 100 வருஷத்துக்கு கூட இன்னார் இருந்துச்சு டீட்டெயில் வருது இல்லை, அது இருக்காது அந்த நீதிமன்றத்தில். எந்த வெங்காயமும் இல்லை, புதுசாக கொண்டாந்து நட்டு நடுவரில் கோமணத்துக்கு கழிச்சாப்பு கொண்டாந்து வச்சுட்டு நீ ஆன்லைனில் ஏற்றுறானா, இதுக்கான அவசியம் என்ன இருக்கு? முதல்ல இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹைகோர்ட்டில் ஒன்ஸ் வந்தால் அதுக்கு முன்னே வரவே மாட்டேது, அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து மூவ் பண்ணணும், எல்லா ஜட்ஜுக்கும் எழுத்து போட மாட்டாங்க, லிஸ்ட்டு கொடுத்து மூவ் பண்ணுறது. மூவ் பண்ணி வந்தாலுமே 120வது கேஸாக வரும். ஹைகோர்ட்டில் நொந்து நூலாகிட்டோம், அதெல்லாம் வழக்கு போட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க, இதுதான் உண்மை. ஏன்னா ஹைகோர்ட்டில் தான் நடந்து முடிஞ்சு விடுதலையான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு நீதிபதிகள் நேரம் பத்திரையே.
ஒரு வழக்கு எப்படியோ விடுதலை ஆகிட்டான், அவனை திருப்பி நோண்டி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆ இதை விசாரி அதை விசாரின்னாக்க, ஏற்கனவே ஃபஸ்ட் டைமே எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. நீ மூணாவது வேலை சாப்பிட்டது சாப்பாடை பற்றி பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கீங்க, முதல் வேலை சாப்பாடே எனக்கு கிடைக்கலையே, முதல் தலைமுறை நீதியை நான் வாங்க முடியல, இதில் இதில் இன்னும் காம்ப்ளிகேட்டட் இது கொண்டு வந்தாங்க, எப்படி நியாயம்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸை சொன்னீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல டோட்டல் எஃப்எம்பியும் சிஸ்டத்தில் ஏறிச்சு, எல்லாருடைய ஈசி பட்டா சர்வே எல்லாம் ஆன்லைனாக மாறுனுச்சு. மாறின பிறகு ரிஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றினான், அதை விட்டு தான் ஏமாற்றி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ தெரியலது மேக்ஸிமம் பண்ண முடியாது. டபுள் டாக்குமெண்ட்டு இன்னும் பண்ணப்படுகிறதானே பண்ணப்படுகிறது, ஆனால் குறைவாக பண்ணப்படுகிறது. முன்ன மாதிரி ஊழலில் லஞ்ச லாவண்யம் குறைந்திருக்கிறதுன்றது குறைந்திருக்கிறது, முற்றிலுமாக ஒழிஞ்சுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை ஒழிக்க முடியாது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒழிக்க முடியாது. இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு இதை செய்யணும்ல, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குமா, இவ்வளோ பிரச்சனை நடைமுறை பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு காப்பி அப்ளிகேஷன் இருக்குது நீதிமன்றத்தில், ஒரு ஆர்டர் காப்பி காப்பி இப்படி ஒரு பெயில் கொடுத்தாருன்னா காப்பி அப்ளிகேஷன் போடணும், பெயில் கொடுத்தாச்சு காப்பி அப்ளிகேஷனாக ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி போடுறேன், போட்டோன்னே அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து, ஏன்னா செல்லிலே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை தான். பட் இதெல்லாம் ஆத்தரைஸ்டு ஜட்ஜ்மெண்ட்டானா, ஆத்தரைஸ்டு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஆத்தரைஸ்டு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது கோர்ட் சீல் போட்டு இருந்தால் மட்டும்தான் அதை கோர்ட் ஏற்று பார்த்துக்கோங்க. என்னென்ன வெங்காயம் கதை பேசுவாங்க தெரியுங்களா? அப்போ நீதிமன்றத்தில் ப்ராப்பராக வாங்கணும், நீதிபதியால் சொல்லப்பட்டு ஸ்டெனோவால் டைப் படிக்க சேர்ந்த ஜட்ஜ்மெண்ட்டு மறுபடியும் அது நீதிபதி கரெக்ஷன் பண்ணணும். எப்போ கரெக்ஷன் பண்ணுவார் இவர், எப்போ பண்ணுவார்? பண்ண மாட்டார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒன்று மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ஆகும் ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு காப்பி அப்ளிகேஷன். இதெல்லாம் வந்த பிறகு அங்கே ஜெராக்ஸ் மிஷின் இருக்கும், அங்கேயும் ஸ்டாம்ப் போட்டணும். இவ்வளோ பழைய 1908 எழுதப்பட்ட சட்டங்கள் மாதிரிலாம் இன்னும் பழமையை வச்சு 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 அப்டேட்டடே இல்லாமல் இருக்காங்க. அதனாலதான் ஒரு அப்டேட் கொண்டு வரோம் அப்படின்றாங்க. அப்டேட் எதில் கொண்டு வரீங்கன்னா, இதை தான் கொண்டு வாங்க. முதல்ல எத்தனை நீதிமன்றங்களில் ஒரே ஒரு சிஸ்டத்தை வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சாட்சி ஒருத்தர் சொல்கிறாரு, டைப் படிச்சுட்டே இருப்பாங்க, அதை இன்னொரு மானிட்டர் இருக்கணும் அந்த டிஃபென்ஸ் லாயரும் பிபியும் படிக்கிறதுக்கு, ஒரே மானிட்டர் தான் வச்சுருக்காங்க. திருப்பி திருப்பி காமிக்கிறாங்க நீதிமன்றங்கள், கரண்ட்டு போனால் அங்கே கேஸை விசாரிக்க முடியல, நீதிமன்றங்களில் ஜென்ரேட்டர் இல்லை. ஏன் இந்த மாதிரியான நிலை இன்னும் வந்து நீடிச்சுட்டு இருக்கு? அதுதான் நான் கேட்குறேன், கொண்டு வர வேண்டிய மாறுதல்கள் எவ்வளோ இருக்குது? நீங்கள் உள்ளே இருக்குமா ஈரும் வேணும், தன் கொண்டையில் இருக்குமா தாழம்பூன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய பழமொழி, கிராமத்து பழமொழி, தலையில் இருக்குமா தாழம்பு உள்ளே இருக்குமா ஈரும் வேணும்னு. உள்ளே அவ்வளோ ஈரும் வேணும் பிரச்சனையை வச்சுக்கிட்டு மேலே போட்டு சென்ட் அடிக்கிறீங்களா? எதுக்கு அடிக்கிறீங்கன்னு உள்ளுக்குள்ளே நாத்தத்தை எடுக்கணுமா? முதல்ல சென்ட் அடிக்கிறதுனால நாத்தம் போயிடாது. நீங்கள் கொண்டு வாங்க அப்டேட்டடை, உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணாமல் நான் மேலே தான் சரி பண்ணிட்டேன், நல்லா பக்காவாக டிஜிட்டலைஸும் பண்ணிட்டோம். இதுதான் இல்லை நியாயம். நீங்கள் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பின்னடைவான பழமைவாதமான சிஸ்டத்தை வச்சுருக்கீங்க, அதை சரி பண்ண மாட்டீங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஆன்லைனில் பண்ணிட்டோம்னா இது இன்னும் வேகமாக தானே ஆகப்போகுது, இது இன்னும் ஸ்பீடப் ஆகப்போகுது. எப்படி நீங்கள் இது நீங்கள் வேணால் கேட்கலாம், நீ வழக்கறிஞர்களுக்கு கணினி பற்றியான அறிவு இருக்க வேண்டியது எப்படி இருக்கும் எங்களுக்கு? நாங்கள் அதுக்காக வேண்டி படிக்கலையே, நாங்கள் டிடிபி சென்டருக்காக படிச்சிருக்கோம் கணினி பற்றியான அறிவு இருக்கிறதுக்கு. நாங்கள் சட்டத்தை படிச்சிருக்கிறோம், சட்டத்தில் வேணால் ஒரு பேப்பர் வைங்க புதுசாக, ஆன்லைன் ஃபைலிங்னு ஒரு பேப்பர் வைங்க, தயவுசெய்து வைங்க, அதான் நல்லது. எங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு என்னமா இருக்குது, டைப்பிங்லாம் போட்டு அடித்து பண்ணி கற்று வச்சுருக்கோம். எங்களுக்கு இதை கற்றுக்கிட்டு வரணும்ல, எங்களுக்கு அதுக்கான விழிப்பு அவேர்னஸ் நீங்கள் கொடுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவசியமே இல்லாம என்ன இருக்கு அந்த டைம் வரைக்கும் எங்களுக்கு ட்ரையல் பீரியடுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துலையும் ஏன் இந்த ட்ரையல் பீரியட் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்குறேன். எடுத்தடுப்பே ஒன்றாந்தேதிலேருந்து அறிவிச்சாச்சு, பத்து நாளாக கோர்ட்டில் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், கவர்னர் வாழ்க்கையை முற்றுகை விட போகிறோம் 5ஆம் தேதி, இதெல்லாம் எடுக்க சொல்லி எங்களுக்கு ட்ரையல் பீரியட் கொடுக்கணும்ல. சரி, ட்ரையல் பீரியட் இருக்கட்டும், மேனுவல் ஃபைலிங்கும் வைக்கணுமா இல்லையா? ஆன்லைன் ஃபைலிங்கும் இருக்கும், நேரடி கோர்ட்டில் கொடுக்குறவங்க கொடுக்கலான்னு சொன்னாங்க. இன் பிட்வீன் கேப்புக்குள்ளே நான் கற்றுக்குவோம், ஒரு 6 மாதம் அப்படிக்குள்ளே நான் கற்றுக்கலன்னா நீங்கள் மேலே குறை சொல்லலாம். எதுவுமே சொல்ல மாட்டோம், ஒரே ரேண்டில் படுறேன்னா எப்படி பிடிக்கிறது? மேனுவல் ஃபைலிங்கும் இருக்கட்டும், 10 நாள் வழக்குகள் பதிவு பண்ண முடியலம்மா, சர்வர் ஒர்க் ஆகலை, எங்கே போகிறது?
அப்போ இதில் வந்து இப்போது இதை பார்க்கும்போது வழக்கறிஞர்களுக்கே வந்து அதிகமான பிரச்சனையாக பார்க்கப்படுதா, இல்லை மக்கள் தரப்புலையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும்? மக்களுக்கு இது இப்போ புரியாதுமா, எங்கள்கிட்ட வழக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் டிலே பண்ணுவோம். மக்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து எளிதாக வந்து முடிஞ்சு போகிற ஒரு காரியமாக தானே பார்க்கப்படுது, அதனால் நான் எளிதாக இல்லைம்மா இவ்வளோ பிரச்சனை நான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எளிதாக தெரியுதான்னு கேட்குறேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எளிதாக தெரியுதா? தெரியாது. மக்கள் கொடுத்துருக்குறாங்க, மக்கள் வழக்கு கொடுத்துருக்காங்க, 10 நாளாக ஃபைல் பண்ண முடியல, ஹைகோர்ட்டில் போய் 3 மாதம் 4 மாதம் டிலே ஆகுது, கேஸ் திருப்பி வரலை. எவ்வளோ நாளைக்கு பதில் சொல்கிறது மக்கள்கிட்ட? மக்கள் ஒரு கட்டத்து மேலே நீதிமன்றத்து மேலே நம்பிக்கையெல்லாம் போகிறது காரணம், ஒரு சிவில் கேஸ் போட்டால் 10 வருஷம் நடக்குதுமா, ஏன் வழக்கு நடக்குது 10 வருஷம் நடக்குது, எப்போ நீதி வாங்குறதுனா, எதுக்கு 2 மாதம் 3 மாதம் டைம் போடுறாங்க ஜட்ஜு? இன்றைக்கி வருதா விசாரணைக்கு, 1 மாதத்துக்கு 2 வாய்தா போடுது, அடுத்த 15 நாள் 1 வாய்தா, அடுத்த 15 நாள் 1 வாய்தா, சாட்சி ஏற்று தொடர்ந்து சாட்சி கொண்டு வரலையா, சும்மா போட்டு கோர்ட்டை இதை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன 2 டைம் தான் உனக்கு சாட்சி கொண்டு வரலாம், அவ்வளோ தான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் கேஸை, சொல்லலாமா சொல்லக்கூடாத நீதிபதி சொல்லுங்கம்மா, சும்மா கோர்ட் டைம் உட்காந்து வேலையை நான் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது கோர்ட்டுக்கு போயிட்டுக்கோ. வக்கீல்கள் லேட் பண்ணுறது கிடையாது, நீதிபதிகள் நீங்கள் அடுத்த வாட்டி சாட்சி விடலாம் அவ்வளோதான் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிவிடுவேன், போலீஸு அடுத்த வாசிக்கு விட்னஸ் கொண்டு வரல வழக்கு விடுதலை பண்ணிவிடுவேன், விட்னஸ் எங்கேயா கேஸ் போட்டு இல்லை சாட்சி எங்கன்னு எந்த போலீஸையாவது எந்த ஜட்ஜாவது கேட்டிருக்காங்களா, கேஸ் போட தெரிஞ்சது இல்லையா உனக்கு, கோர்ட்டுக்கே சாட்சி கொண்டு வர மாட்டேன் கேட்குறது இல்லையே, என்னவோ வர்றாங்க பாவம் கோர்ட்டுக்கு, வேலையெல்லாம் விட்டுட்டு ஹெல்மெட்டை கட்டி வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க வாய்தாவில் பார்ப்போம்மா நீதிமன்றத்தில், நானும் மனுஷன் தானே கையை கட்டி நிற்பாங்க, ஆ 5-3 வாய்தா ஓடு இதுதானா வர்றான் அங்கே இருந்து, எதுக்கு வந்தாம பாவம் இல்லையாவன், ஜட்ஜி கேட்கணும்ல, சில ஜட்ஜி கேட்குறாங்க நம்ம எல்லாரையும் சொல்லுது, ஜட்ஜி கேட்கணும்ல, எங்கே இன்ஸ்பெக்டர் வாயா நீ தானே கேஸ் போட்ட, எங்கே இவங்க சாட்சி இருக்கா இல்லையா, சாட்சி இல்லையா சரி அடுத்த வாட்டி டைம் சாட்சி வரல விடுதலை பண்ணிடுவோம், ஓ அடுத்த வாட்டி மட்டும் நீ கோர்ட்டுக்கு வந்தால் போதியா, அப்புறம் அடுத்த வாட்டி சாட்சி கொண்டு வருவான்ல, கேட்குறதே இல்லை போலீஸை கேட்கணும்ல, கேஸ் போட்டி இல்லையா போட தெரிஞ்சதில்ல அவன் மேலே, அவன் வேலையை விட்டு என்ன வேலை பார்க்குறான் நீ, ஐயா நான் பிளம்பர் ஐயா, எங்கே எங்கே வேலை செய்யறது பிள்ளைங்க விட்டு விடையாது ஐயா, வர்றான்லவன் இஷ்டத்தை விட கேஸை போட்டு வைப்பான் போலீஸு, ஜட்ஜு கோர்ட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க, 10 வருஷம் ஒரு மர்டர் கேஸ் 10 வருஷம் நடக்குது நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், இது எப்போ நீதி வாங்குறது, செத்து போனவனுக்கு நீதியாக கிடைக்க போகுது, 10 வருஷமாக நடக்கும் கேஸு, ஒரு டைம் பீரியட் வேணும்லம்மா ஒரு கேஸுக்கு, ஸ்ட்ரெத்து வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்களா 10 வருஷம் ஒரு சிவில் கேஸு, இந்த இடம் எனக்கா உனக்கான்னு சொல்கிறதுக்கு, இடம் உனக்குன்னு சொன்னாக்க 10 வருஷம் வேலையை தூரம் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருந்திருப்பான், கேட்டால் வக்கீலுக்கு எல்லாம் சாபத்து விடுறது, வக்கீலுக்கு என்னமா இருக்குது, சீக்கிரம் நடத்தி கொடுத்தா நீ கூட காசு கொடுக்க போகிறேன், டிலே பண்ணால் நீ எப்படி காசு கொடுப்பேன், கெட்ட பேர் தான் உனக்கு பூரா வக்கீலுக்கு, பழைய சிஸ்டத்தை வச்சு டிலே பண்ணிட்டு பாமரத்தனத்தை வச்சு பிற்போக்குத்தனமாக கோர்ட்டு செயல்படுது, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கொண்டு அதை ஆன்லைன் ஃபைலிங் பண்ணுங்க, இதை நீ கற்றுக்க மாட்டிங்களா, இதை கூட கற்றுக்க மாட்டிங்களா, இது கூட உங்களுக்கு அறிவு இல்லையானா, இல்லை கம்ப்யூட்டர் அறிவு எங்களுக்கு இல்லை கற்றுக்க தான் வேணும், இது 6 மாதம் டைம் கொடுங்க, அது வரைக்கும் ரெகுலர் ஃபைலிங்கும் கொடுங்க, நாங்கள் கற்றுக்குறோம் அதுக்குள்ளே அப்படின்றது தான் நாங்கள் தெரியப்படுத்துறோம். இப்போ வந்து நீங்கள் முற்றுகை போராட்டம் நடத்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை இது மேலே ஏற்பட்டுருக்கு? இல்லை பொதுவாக வழக்கறிஞர் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்பயுமே வெற்றி தான் போகிறோம், ஏன்னா நாங்கள் நியாயமான விஷயத்தை தான் போராடுவோம், மக்களுக்காக போராடுறாங்க, அதனால் இதுலேயும் வந்து கண்டிப்பாக வெற்றி தான் அடைவீங்க, கண்டிப்பாக இதுலேயும் வெற்றி தான் அடைவோம், இது எங்களுக்கு டைம் கொடுக்கணும், இல்லை இது எடுத்து பின்னோக்கி எடுத்துடணும், பின் வாங்கிக்கணும், அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை. சார் இதுவரைக்கும் இ ஃபைலிங் பற்றின பல விஷயங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.